வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். இன்னைக்கு பேச போறது ரொம்ப ஜாலியான டாபிக்னு சொல்லலாம். ஒரு கப் ஆஃப் காஃபி அப்படின்னா யாருக்குமே பிடிக்கும் இல்லையா? ஸோ ஒரு நீங்கள் அறிவியல் ரீதியாக அதுக்கு வந்து சில சாதக பாதகங்கள் சொன்னாலும் அது உங்களுடைய பிரெயினுக்கு நல்லதில்லை, அது ஒரு ஸ்டிமுலண்ட், கெஃபைன் வந்து நம்ம மூளையில் வந்து பல விளைவுகளை ஏற்படுத்துது, தூக்கத்தையே எதிர்க்க வல்லது இப்படின்லாம் சொன்னாலும் காஃபி பிரியர்கள் உலகம் முழுக்க இருக்க தான் செய்கிறாங்க, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். ஸோ இந்த டாப்பிக்கை நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம் கூட காஃபி என்னோடய ஃபேவரட்டுங்கிறதுனால தான். ஸோ ஹேவிங் செட் திஸ், காஃபியில் ரொம்ப பல வகையான காஃபி இருக்குது. கேப்பிச்சினோஸ் இருக்குது, அமெரிக்கானோ காஃபி இருக்குது, எக்கச்சக்கமான வகைகள் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம இன்றைக்கி பேச போகிறது கிடையாது. ஆனால் இந்த காஃபி சம்மந்தப்பட்ட ஒரு வித்தியாசமான சர்விங் முறையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ சைனா நம்ம எல்லாருக்கும் தெரியும், உலகினுடைய முதல் பாப்புலர்ஸான ரொம்ப மக்கள் தொகையில் நம்பர் ஒன்று இருக்கக்கூடிய நாடு. அங்கே வந்து காஃபி டீ குடிக்கக்கூடிய இந்த பழக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. அந்த சைனாவுடைய ஷங்காய் நகரத்தில் மெலன் காஃபி, அதாவது மீலோஸ் காஃபி அப்படிங்கிற ஒரு உணவகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஐடியா தான் நான் சொல்ல போகிறேன் இந்த காஃபி. ஸோ இது என்ன காஃபி, இதில் என்ன பெருசாக நீங்கள் ஐடியா கொடுத்துட போகிறீங்க, இதில் என்ன புதுசாக நீங்கள் கண்டுபிடிச்சிட போகிறீங்க அப்படின்னு கேட்டால், பொதுவாக ஒரு ஹாட் கப் ஆஃப் காஃபியை சர்வ் பண்ணும்போது சுகர் அதிலே போட்டு கொடுக்கறதுங்கிறது இப்போ நம்ம வீட்டிலலாம் அப்படி தான் நம்ம செய்கிறோம். நம்மளுடைய நார்மல் லைஃப் ஸ்டைல் ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸில் இப்படி தான் இருக்குது. சில ஸ்டார் ஹோட்டல் பெரிய டொமைனில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஹோட்டலில் நான் சொல்கிறேன், இந்த ஷங்காயில் இருக்கக்கூடிய மெலோவர் கஃபே அப்படிங்கிற இந்த ஹோட்டலில் முதன் முதல்ல ஒரு டெக்னிக் பயன்படுத்தப்படுது. இதுக்கப்புறமா நிறைய இடங்களில் டெக்னிக் பயன்படுத்தப்படுது, ஆனால் முதன் முதல்ல சைனாவுடைய ஷங்காயில் தான் இந்த டெக்னிக் பயன்படுத்தப்படுது. ஒரு காஃபி கப்பு, சூடான காஃபி கப், அதுக்கு மேலே காட்டன் கேண்டி கிளவுட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. இந்த வீடியோனுடைய தொடக்கத்திலேயே நீங்கள் ஒரு பிக்சரை பார்த்துருப்பீங்க, பார்த்துட்டு தான் இந்த வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. காஃபி கப்புக்கு மேலே ஒரு மேகம், சொல்லும் போதே ரொம்ப கவித்துவமாகவும் ரொமான்டிக்காகவும் இருக்கலாம். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஒருவேளை நான் சயின்ஸ் வீடியோ மட்டும்தான் பார்க்குறவங்க பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கும் ஆனது தான் இந்த வீடியோ. ஏன்னா இதில் பேசிக்காக நடக்கக்கூடிய அந்த ரியாக்ஷனுங்கிறது எவாப்ரேஷன் தான். ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். திஸ் காஃபி இஸ் பீங் சர்வ், இந்த காஃபிக்கு பேர் வச்சுருக்காங்க, இட் இஸ் கால்ட் அஸ் அமெரிக்கானோ காஃபி, AMERICANO காஃபி, அமெரிக்கானோ காஃபி. அமெரிக்கானோ காஃபியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த காஃபியை சர்வ் பண்ணும்போதே சைடில் அந்த கப்புக்கு பேரலாக ஒரு ஒரு போல் மாதிரி, ஒரு கம்பம் மாதிரி, சின்னதாக ஒரு இந்த ஹைட்டில் ஒரு போல் மாதிரி இருக்குது. அந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த போலுக்கு மேலே பஞ்சு, அதாவது காட்டன் கேண்டி, அந்த ஒவ்வொரு கப்புக்கு மேலேயும் அது இருக்குது. இப்போ காஃபி கப் இந்த உயரத்தில் இருக்குன்னா இதுக்கு மேலே உயரத்தில் ஒரு காட்டன் கேண்டி இருக்குது. இந்த காட்டன் கேண்டியிலிருந்து இந்த கப்புலேருந்து எவாப்ரேட் ஆகக்கூடிய அந்த ஹீட்டின் மூலமாக ஒரு ஹாட் கப் ஆஃப் காஃபியை கொண்டு வந்து அதில் வைக்கிறாங்க அந்த கப்பில். அந்த ஹீட்டின் மூலமாக அந்த காட்டன் கேண்டியில் சுகர், கேண்டினாலே நமக்கு தெரியும் அது வந்து சாக்லேட்ஸ் இல்லை சுகர் கண்டென்ட் கொண்டது, குளுக்கோஸ் கண்டென்ட் கொண்டது அப்படிங்கிறது. இந்த எவாப்ரேஷன் மூலமாக அந்த மேகத்திலிருந்து பூமியில் எப்படி நார்மலாக நேச்சுரலாக மழை பெய்யுது, பூமியில் இருந்த வெப்பம் உரியப்பட்டு ஈரப்பதம் உரியப்பட்டு அது கடல்லேருந்து மேகத்துக்கு போய் திரும்ப ரெயின்ஃபாலாக பூமிக்கு நன்னீராக வருது. அதே கான்செப்டில், இது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ், இது ஒரு சயின்டிஃபிக் ப்ராசஸ், நான் முதல்ல சொன்னது காரணம் இதுதான். பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, த ரியாக்ஷன் இஸ் வெரி வெரி சிம்பிள். த ஹீட் டிசிபேட்டட், இந்த காஃபி கப்லேருந்து வரக்கூடிய அந்த ஹீட் டிசிபேட் ஆகிற ஹீட்டை போய் அந்த ஒரு குறைவான உயரத்தில் இருக்கக்கூடிய மேகம்னு சொல்லலாம். மேகம்னா நம்ம பூமி சர்ஃபேஸ்லேருந்து ரொம்ப பெரிய மேகத்தில், ரொம்ப உயரத்தில் இருக்கக்கூடிய மேகத்துலேருந்து நமக்கு மழை தண்ணி வருது, அது ஓகே. பட் ஆனால் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான காஃபியில் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் வைக்கப்பட்ட அந்த மேகத்திலிருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோனுடைய கடைசியில் இல்லை இந்த வீடியோனுடைய ஒரு அந்த லிங்க்கில் நான் அந்த காஃபி, அந்த காட்டன் கேண்டிலேருந்து மழையாக பொழியக்கூடிய அந்த சர்க்கரை மழைன்னு தான் சொல்லணும், சுகர் ரெயின் அப்படின்னு சொல்லணும், ஸ்வீட் சுகர் ரெயின் அப்படி சொல்லலாம், அதுதான் சரியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்வீட் சுகர் ரெயின் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்து ரசிங்க. இது ஒரு கண்டிப்பாக புது விஷயம் இல்லை, பட் ஆனால் இதை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபேசினேட்டிங்காக இருந்தது. நம்ம என்னென்னமோ பேசுகிறோம், சயின்ஸ்லாம் பேசுகிறோம், ஸ்பேஸை பற்றி பேசுகிறோம், ஆவிகளை பற்றிலாம் பேசுகிறோம், நிறைய புது புது விஷயங்களை பற்றி பேசுகிறோம். இது நம்ம டெய்லி குடிக்கக்கூடிய காஃபி, ஆனால் ரொம்ப ரொமான்டிக்காகவும் ரொம்ப லவ்லியாகவும் இருந்தது. ஸோ அதனால தான் இதை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த காஃபி கிடைக்கக்கூடிய இடம் உலகின் பல்வேறு, சிங்கப்பூரில் இருக்குது, சைனாவில் இருக்குது, மலேசியாவில் இருக்குது, யூஎஸில் சொல்லவே தேவையில்லை. கேஃபே அப்படிங்கிறது அங்கேருந்து வந்த கலாச்சாரம் தான் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இந்த ஸ்டீம் அப்படிங்கிறது இந்த காஃபி, ஹாட் கப் ஆஃப் காஃபிலேருந்து ரைஸ் ஆகி அதுக்கப்புறம் அந்த காட்டன் கேண்டி அதை மெல்ட் பண்ணி ஸ்லோவாக ட்ராப்லெட்ஸ் ஆஃப் ரெயினாக அது விழும்பொழுது அந்த கப்புக்குள்ளே மட்டும்தான் அது விழும் அப்படிங்கிறது உத்தரவாதம் இல்லை. அந்த கப் அண்ட் சாசர் செட்டப்பில் தான் காஃபி வந்து எங்கேயுமே சர்வ் பண்ணுவாங்க.
அந்த கப்லையும் அந்த சாசர்லையுமே அந்த ரெயினுடைய அந்த சர்க்கரையினுடைய ட்ராப்லெட்ஸ், அது வெறும் தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல, சர்க்கரைன்னும் போது ஒரு பிசுபிசுப்பு தன்மை, ஒரு என்ன சொல்லலாம், இது ஒரு 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 ஸ்டிக்கினஸ் நம்ம கொடுக்குது. நம்ம காஃபி எடுத்து அருந்தும் பொழுது சாசர்லேயோ கப்லேயோ எடுத்து குடிக்கும் பொழுது ஒரு பிசுபிசுப்பு தன்மை ஏற்படுது அப்படிங்கிறது இந்த டெக்னாலஜியோடைய இந்த இந்த மெத்தட்னுடைய ஒரு மைனஸ் பாயிண்டாக சொல்லப்படுது. இது டெக்னாலஜிலாம் சொல்ல முடியாது, பட் அட் த சேம் டைம் இது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான வே கிடையாது. ஒரு காஃபியில் சர்க்கரையை ஆட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது ஒரு கன்வென்ஷனலான மெத்தட் கிடையாது. இஃப் யூ வாண்ட் டு ப்ரப்போஸ் சம்படி, இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரெஸ் சம்மன், ஐ திங்க் திஸ் கேன் பி அ வெரி குட் மெத்தட் டு இம்ப்ரெஸ் தெம். இது வந்து நான் ஜென்ரலாக யாருக்கும் நேரடியெல்லாம் பண்ணி சொல்லல, ஐ எம் மேரிட், ஸோ அதனால் நான் இதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தர் நீங்கள் உங்கள் பார்ட்னரை இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் யார் கூட இருக்கீங்களோ இருக்க போகிறீங்களோ யாரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள இந்த மாதிரி காஃபி கிடைக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு கூப்பிட்டு போங்க, இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த காஃபியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா காஃபி வித் காட்டன் கேண்டி க்ளவுட் அப்படின்னு கூகுள் பண்ணுங்கள், இல்லை க்ளவுட் காஃபின்னு கூட கூகுள் பண்ணுங்கள். இந்தியாவில் குறிப்பாக சென்னையில் கூட இது இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஐ நாட் ஷுர் அபவுட் திஸ். ஸோ இன்னொரு இன்னைக்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம்.